டாட்டாவோட 3D வெல்டு மெஷ். இது நீங்கள் ஒரு நார்மல் காம்பவுண்ட் வாலோட நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காம்பவுண்ட் வாலுக்கு ஈக்குவலாக சொல்லுங்கள். இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஈஸி ப்ரோ. ஓகே, ஒரு வேல்யூம் இல்லை. கீழே காங்கிரீட் போடுறக்கு நம்ம குழி எடுத்து காங்கிரீட் போட்டு போல்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பேனலை இதோட கொடுத்துருக்கிற இடத்துல ஸ்க்ரூஸுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டா போதும். ஃபுல் ஒர்க் வந்து ஒரு 2 days மேக்ஸிமம் 2 days முடிச்சு கொடுத்தோம். மூணு இடத்துல வந்து இந்த மாதிரி பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்ட் இருக்கனால இந்த ஓவரால் ஃபென்சிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வளையிற இஷ்யூ எதுவுமே வராது. இந்த போல்ல இருந்து இந்த ஸ்க்ரூஸ் நட்டு எல்லாமே வந்து டாட்டாவோட ப்ராடக்ட்டுங்க. இது இப்போ அந்த துரு பிடிக்கிற இஷ்யூ அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்களா? அதில் இதில் வந்து துருவே பிடிக்காதுங்க. வெல்டு மெஷ் ஃபென்சிங்காக நாங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து ஸ்மால் கேப்ஸும், அதுக்கு மேலே வரும்போது ஒரு 3x3 கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த வெல்டு மெஷ். அது ஏன் கீழே மட்டும் சின்ன கேப்? இந்த மாதிரி வீட்டில் கோழி வளர்த்துறாங்க, நாட்டுக்கோழி வளர்த்துறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு அந்த கோழிகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபென்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நியான் கோட்டட் பார்பர்ட் ஒயர் ப்ரோ. இது வந்து 20 இயர்ஸ்க்கு வந்து ரஸ்டே ஃபார்ம் ஆகாது ப்ரோ. இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோஸ் வெயிட் வருங்க. இதெல்லாம் நார்மல் நம்ம செயின் லிங்க் தான். கஸ்டமர் வந்து எங்களுக்கு 4 இன்ச் கேப்ல வேணும், கொஞ்சம் எகனாமிக்கா வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2.5 இன்ச் கேப்புங்க. டபுள் சைட் ட்விஸ்ட்ங்க, கீழே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக. இது வந்து நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணிட்டு வர நார்மல் ஃபென்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோல ஒரு புது வகையான ஃபென்சிங் தான் வந்து பார்க்க போறோம். யூஷுவலா வந்து நம்ம மார்க்கெட்ல இந்த இங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஃபென்சிங் வந்து பார்த்திருப்போம். பட் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா ஒரு புதுசான மெத்தட்ல வந்திருக்க ஒரு ஃபென்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தி பேசுறது தான் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லிக்கோங்க ப்ரோ. என் பேர் யஷ்வந்த் ப்ரோ. அப்படி நம்ம கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ லட்சுமி வயர் நெட்டிங் கம்பெனி. ஓகே. நாங்க 25 இயர்ஸா எல்லா ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸ் எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எங்க ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வச்சு எல்லாத்துக்கும் செல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வந்து எங்க கிட்ட பாத்தீங்கன்னா புதுசான ஒரு ஃபென்சிங் வெரைட்டி ஒன்னு வந்திருக்கு. ஓகே. நீ தான் பாத்துக்கோங்க. இதுதான் டாட்டாவோட 3D வெல்டு மெஷ். ஓகே, இது சத்தியமா ஃபென்சிங்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. இது வந்து அப்படியே ரெடிமேடா வர வந்து ஒரு ஃபென்சிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ப்ரோ? ஓகே. இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபென்சிங் எடுத்துட்டு போயிருவாங்க, இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும். ஒரு 4 நாள் 1 வாரம் வரைக்குமே எடுக்கும் காங்கிரீட் போட்டு, நிறைய வேலைகள் இருக்கு. பட் இதுல அப்படி இல்லை, ஃபுல் கிட்டுமே வந்து நாங்களே உங்களுக்கு சப்ளை பண்றோம். நாங்களே எங்க ஸ்பெஷல் டீம் வச்சு உங்களுக்கு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியும் தரோம். இன்ஸ்டாலேஷனும் நீங்களே இதுக்கு பண்ணி தரீங்க? நீங்களே பண்ணி தரேன். ஸ்பெஷல் டீம் வந்து பண்ணி தருவாங்க. இதுல என்ன ஒரு பெஸ்ட் இது பாத்தீங்கன்னா, இது நீங்க ஒரு நார்மல் காம்பவுண்ட் வாலோட நீங்க வந்து இத கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. என்ன காம்பவுண்ட் வாலுக்கு ஈக்குவலா சொல்றீங்களா? ஓகே. இப்போ ஒரு நீங்க ஒரு காம்பவுண்ட் வால் கட்டறீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஒரு 10 இயர்ஸ் வரும்போது அதுல ஒரு கிராக் விழுகோ, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்க பூச்சு பார்க்கணும், திருப்பி ரீஃபில் பண்ணணும் கிராக் விழுந்த இடத்துல எல்லாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காதுங்க. இது இப்ப அந்த துரு பிடிக்கிற இஷ்யூ அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்களா? இதுல வந்து துருவே பிடிக்காதுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஜென்ரலா இதே மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருந்ததுங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உள்ள MS மெட்டீரியலை வச்சு மேல பவுடர் கோட் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வருவாங்க. பட் இதுல டாட்டாவோட 4mm ஒயர், GI ஒயர், கால்வனைஸ்ட் ஒயருக்கு மேல 80 microns பவுடர் கோட்டிங் பண்ணி வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி GI-னாலே துரு பிடிக்காது. GI-க்கு மேல டாட்டாவோட 80 microns வந்து பவுடர் கோட்டிங் பண்ணிருக்குங்க. ஓகே. சோ இது வந்து இந்த துருங்கற பிரச்சனையே வராதுங்க. வராது. சோ இப்போ நடுவுல வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு. இந்த எண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து இதுவுமே அவங்களே கொடுத்துறீங்க, நீங்களே கொடுத்துறீங்க. இந்த போல்ல இருந்து இந்த ஸ்க்ரூஸ் நட் எல்லாமே வந்து டாட்டாவோட ப்ராடக்ட்ங்க. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே டாட்டாவோட சீலோட வந்துருங்க உங்களுக்கு. இந்த பக்கம் வாங்க, தெரியும் பாருங்க. ஓ, இதுல கூட டாடா சீல் இருக்கு. சீல் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, டாடா ஸ்ட்ரக்சரா அப்படினு வந்து அவங்களோட ஆங்கிள்ஸ்ல செல் பண்ணிட்டு வராங்க. அந்த ஆங்கிள்லயும் அதுக்கு மேலயும் பெயிண்ட் பண்ணி வந்திருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட்ங்க. ஓகே. இப்போ இது ஹைட் வந்து எவ்வளவு இருக்குங்க? ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபீட்ல இருந்து 8 ஃபீட் வரைக்கும் எல்லா ஹைட்டுமே அவேலபிள். 4 ஃபீட், 8 ஃபீட், நடுவுல 6 ஃபீட்டும் இருக்கு இல்லையா? 6 ஃபீட் இருக்குங்க. 4 5 6 7 and 8. ஓகே. இப்போ இது இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது எப்படி ப்ரோ? ப்ரோ, இது இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி ப்ரோ. ஓகே. இப்போ எவ்வளவு ஒரு 2 ஏக்கர்ஸ் லேண்டா இருந்தாலும் ஒரு 1 or 2 days மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துடலாம். ஒரு வேல்யூம் இல்ல. கீழே காங்கிரீட் போடுறதுக்கு நம்ம குழி எடுத்து காங்கிரீட் போட்டு போல்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பேனலை இதோட கொடுத்துருக்கிற இடத்துல ஸ்க்ரூஸுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டா போதும். ஓகே. ஃபுல் ஃபென்சிங் வந்து ஃபுல் ஒர்க் வந்து ஒரு 2 days மேக்ஸிமம் 2 days முடிச்சு கொடுத்தோம். ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து ஒரு பேனல் இல்லையா? இது ஒரு பேனல். ஓகே. இதுக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்குங்க? ஒரு பேனல் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லென்த் இருக்கும். லென்த் வந்து 8 அடி. எல்லா பேனலுக்கும் 8 அடி லென்த் இருக்கும். ஹைட் மட்டும் உங்களுக்கு 4 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் ஹைட் டிஃபரன்ஸ் ஆகும். பட் லென்த்ங்கிறது வந்து உங்களுக்கு 8 அடி ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். இப்போ இன்னொரு பேனலையும் இந்த இது கூட இன்னொரு பேனல் அட்டாச் பண்ணனும்னா எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? இதுல இந்த கிளாம்ப் பேர் ஸ்பைடர் கிளாம்ப். ஓகே. இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிள் வருது. அந்த ஆங்கிளோட இந்த ஒயரையும் அதையும் ஒன்னா சேர்த்து இந்த ஸ்பைடர் கிளாம்ப்
பிடிச்சிக்கும், லாக் ஆயிடும், ஒன்னா லாக் ஆயிடும். ஓகே, சோ ஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னொரு ஃபென்ஸோட அட்டாச் ஆயிரும். ஓ, சோ அப்படியே அப்படியே அடிக்கிட்டே போறது, அடிக்கிட்டே போறது தான். ஒரு ஒரு பேனலை வச்சு ஸ்க்ரூ பண்ணா போதுங்க. கெட்டடி கெட்டடி ரொம்ப சீக்கிரமா ஃபுல் ஏரியா கவர் பண்ணி முடிச்சிடலாம். இதுல ஹைட் மட்டும் 4 6 8 னு வரும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே, அண்ட் ஸ்ட்ரெngthா இருக்குமா ப்ரோ? ஏதாவது அடிச்சா வளையறது அந்த மாதிரி? ப்ரோ நல்ல क्वेश्चन. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து இந்த மாதிரி பென்ஸ் கொடுத்திருக்காங்க. 45 டிகிரி 45 டிகிரியில இந்த இடத்துல பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த பென்ஸ் வந்து யூஷுவலா ஒரு மெட்டல்ல வந்து பெண்ட் கொடுக்கும்போது அதோட வெர்டிகலும் ஹரிசான்டல் ஸ்டிஃப்னஸும் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக தான் இந்த ஃபென்சிங்லயும் இதே மாதிரி மூணு இடத்துல பெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பெண்ட் இருக்கனால இந்த ஓவரால் ஃபென்சிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வளையற இஷ்யூ எதுவுமே வராது. அண்ட் 8 அடிக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இப்படி ஹரிசான்டலா பார்க்கும்போதும் பிரச்சனை இல்லை, வெர்டிகலா பார்க்கும்போதும் அதை ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான மூணு இது வந்து கொடுத்துறாங்க. அதுவும் பெனிஃபிட் தான். சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த ஒரு ஃபென்சிங் மெத்தட்ன்றது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அதை சொல்லிடுங்க ப்ரோ. இப்போ இந்த ஃபென்சிங் டாட்டா 3D வெல்டு மெஷ் வந்து யூஸ் பண்றவங்க, இப்போ ஒரு வீடு இருக்குன்னா வீட்டை சுற்றி காம்பவுண்ட் பதிலாக இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, காம்பவுண்டுக்கு பதிலாக. அப்புறம் ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, பார்க்கிங்ஸ்ல, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில. ஓகே, இந்த இடத்தையும் நீங்கள் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பிரிக்கும் போது ஒரு நல்ல விசிபிலிட்டியும் இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்க. அண்ட் வந்து இப்போ நீங்க இதல காங்கிரீட் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு காங்கிரீட் தோண்டிட்டு அத கரெக்ட்டா, நல்ல क्वेश्चनங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த மாதிரி தோண்டி வந்து நாம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நாங்க செப்பரேட்டா ஒரு கிளாம்ப் மாதிரி குடுக்குறோம். நீங்க அத வெச்சிட்டு இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டீங்கன்னா போதும். வேலை முடிஞ்சு, வேலை முடிஞ்சுங்க. சூப்பர். சோ இப்போ ஒரு பெரிய ஏரியாவை பார்ட்டிஷனா பிரிக்கணும்னா தாராளமா இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து அந்த அப்பியரன்ஸ் வைஸா செம்ம லுக்கா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு ப்ரோ. வீட்டுக்கே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 அடிக்கு மட்டும் காம்பவுண்ட் கட்டிட்டு அதுக்கு மேல இத யூஸ் பண்ணீங்கனாலும் அப்பியரன்ஸா பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஓகேங்க ப்ரோ. ஃபைனலா இதனோட பிரைஸ்ன்றது எவ்வளவு வருங்க ப்ரோ? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற இந்த இந்த சிமிலரான ப்ராடக்ட்ஸ் விட இதுதான் விலை கம்மி ப்ரோ. ஓபனா சொல்றேன். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்காக இந்த இது இந்த சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்றவங்களுக்காக கண்டிப்பா ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொட்டேஷன் தரேங்க. ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற நம்ம சர்வீஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொட்டேஷன் தரேன். ஓகே, இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்லாம் இல்லை, வெயிட் பேசிஸில் தான் ரேட் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கான்ற ஒரு கேள்வி வரும். இதை தவிர வந்து ஃபென்சிங்கில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம பண்ணுறோங்க? நம்ம வந்து ஃபென்சிங்கில் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபென்சிங்குமே ஒரு 25 இயர்ஸாக ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். ஓகே, நம்ம என்னென்ன இருக்குங்கிறது ஒவ்வொரு ஒரு சின்ன கிளிப்பில் பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா வைரோனோட நாட்டட் ஃபென்ஸுங்க. ஓகேங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் கேப்பும், நடுவில் 4 ஃபீட் வரைக்கும் 4 இன்ச் கேப்பும், அடுத்த 6 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு 5 இன்ச் கேப்பும் வருங்க. ஓகே, இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல வரது இல்லைங்களா? இது வந்து டாட்டாவோட ஓன் ப்ராடக்ட், அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி இந்த மாதிரி பேக்கிங்ஸ்ல நமக்கு அனுப்பிச்சுடுவாங்க. நம்மள இதோட டீலருங்க. ஓகே, சோ உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க டீலரா இருக்கனால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபென்சிங் மெத்தட்ன்றது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? இது வந்து ஜெனரலா எல்லா ஃபார்மர்ஸ்க்காகவும். இப்போ ஒரு பெரிய லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அவங்க ஏரியா வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கணும், காட்டு பண்ணி அந்த மாதிரி வைல்ட் ஏரியா பக்கத்துல இருக்கிறவங்களோட லேண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஃபென்சிங்னால அவங்க லேண்டா பத்திரமா பாக்க, எந்த விலங்கும் வந்து உள்ள பூந்து வர முடியாது, எந்த விலங்கும் பூந்து வந்துட முடியாது. ஏனா இது ஹை ஸ்ட்ரெngthல இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஓகேங்க, அடுத்த ப்ராடக்ட்ன்றது நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட ட்விஸ்ட் ஃபென்ஸ் இருக்குங்க. ஓகே, இது நம்ம இது நம்ம தான் manufactured, இது நம்ம ஓன் இது வந்து நம்மளோட ஓன் manufacturing. ஓகேங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 3x3 இன்ச் கேப், டபுள் சைடு ட்விஸ்ட்ங்க, கீழே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக, இது வந்து நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணிட்டு வர நார்மல் ஃபென்சிங்ங்க. ஓகே, அதுல வந்து நம்ம ஹை குவாலிட்டி டாடா ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இத manufacture பண்றனால இதோட லைஃப்பும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 5 இயர்ஸ் வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது. டாடா ப்ராடக்ட்னு சொல்றீங்க, இதுக்கு ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமா? கண்டிப்பா ப்ரோ, இதுக்கு வந்து டாடால இருந்து நமக்கு வாரண்டி தராங்க, QOC தராங்க. நாங்க இந்த ப்ராடக்ட்ட நீங்க பர்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த QOC பில்லோட வச்சு தந்துருவோம். சோ உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலோ டாடாவோட கஸ்டமர் கேருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெல்ட் மெஷ் ஃபென்சிங்காக நாங்களே ஓன manufactured பண்ணது. கீழ பாத்தீங்கன்னா ஒரு 1 அடிக்கு வந்து ஸ்மால் கேப்ஸும், அதுக்கு மேல வரும்போது ஒரு 3x3 கேப்ல வந்து உங்களுக்கு இந்த வெல்ட் மெஷ். அது ஏன் கீழ மட்டும் சின்ன கேப்? இப்போ இது நாங்க எதுக்கு மெயினா manufacture பண்ணோம்னா, இந்த மாதிரி வீட்டுல கோழி வளர்த்துறாங்க, நாட்டு கோழி வளர்த்துறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அந்த கோழிகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபென்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழே பூந்து போயிடுவாங்க, கீழே பூந்து வேற ஏதாச்சும் ஒரு பாம்போ இல்ல வேற ஏதாவது ஒண்ணு கீழே பூந்து போயிடும், கீரி கூட உள்ள பூந்து போயிடும். சோ அது சேஃப் கார்ட் பண்றதுக்காக நம்ம இது manufacture. இதுல என்ன ஒயர் யூஸ் பண்ணிருக்கீங்க ப்ரோ? இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண ஒயர் வந்து டாடாவோட ஹை குவாலிட்டி ஒயர் ப்ரோ. ஹை குவாலிட்டி ப்ரோ, டாடாலயே குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆமா ப்ரோ, இப்போ நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். டாடாலயே பாத்தீங்கன்னா ஒரு 3 குவாலிட்டியில வந்து நம்மளுக்கு வயர் சப்ளை பண்ற குவாலிட்டி இருக்கு. 3 குவாலிட்டி இருக்கு, இது பார்க்கலாமா? இது சாம்பிள் இருக்கா? ஆ, இருக்கு ப்ரோ, நம்மகிட்ட சாம்பிள் இருக்கு. இதுதான் அந்த 3 குவாலிட்டி. ஓகே, ஒண்ணுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா வைரான் மீடியம்னு இருக்கும். ஓகே, இன்னொன்று பாத்தீங்கன்னா டாடா வைரான் ஹெவின்னு இருக்கும், இன்னொன்று பாத்தீங்கன்னா வெறும் டாடா வைரான் அப்படின்ட்டு இருக்கும்.
தெரியுதுங்களா? ஓகே, மூணு தெரியும் உங்களுக்கு. இதுல இப்ப எந்த குவாலிட்டியில கேட்டாலும் நீங்க பண்ணி கொடுப்பீங்க? இந்த குவாலிட்டியில கேட்டாலும் பண்ணிக்கலாங்க. இந்த நான் மீடியம் பாத்தீங்கன்னா மீடியமான ஜிஎஸ்எம்ல இருக்குங்க. ஹெவினா ஹை குவாலிட்டி ஜிஎஸ்எம்ல வரும். இப்ப நார்மல்னா அதுக்கேத்த மாதிரி ஜிஎஸ்எம்ல. இப்ப நீங்க கஸ்டமருக்கு ப்ரிஃபர் பண்றது காஸ்ட் எஃபெக்டிவாவும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க ப்ரோ? காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கணும், நம்ம போடுற காசுக்கு வந்து அது குவாலிட்டியாவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நான் இந்த பாக்கி ரெண்டை வந்து நாங்க ப்ரிஃபர் பண்றோம். இது ரெண்டும் ஆமாங்க. இதுல இந்த நான் சொல்ற இந்த ரெண்டு குவாலிட்டியில வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த செயின் லிங்க் ஆகட்டும் வெல்டு மெஷ் ஆகட்டும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வருங்க. அந்த ரஸ்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால தான் அவங்களே அந்த வேர்ட்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஓகே ப்ரோ, இது ஓகே. இது என்ன ப்ரோ, இந்த முள்ளு கம்பி தானே, அதுலயே கலரா இருக்கு ப்ரோ? ஆமா ப்ரோ, இப்போதான் இது வந்து நியான் கோட்டட் பார்பர்ட் வயர் ப்ரோ. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டெக்னாலஜி, நியான் கோட்டிங் டெக்னாலஜினால இந்த ஃபுல் பார்பர்ட் வயருமே வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இது வந்து எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ரஸ்ட் வராம இருக்கறதுக்காக இந்த கோட்டிங். இது வந்து 20 இயர்ஸ்க்கு வந்து ரஸ்டே ஃபார்ம் ஆகாது ப்ரோ. 20 இயர்ஸ்க்கு ஃபார்ம் ஆகாது. 20 இயர்ஸ் ஃபார்ம் ஆகாது. இந்த ஒன்னு பாத்தீங்களா உங்களுக்கு 25 கிலோஸ் weight வரும்ங்க இந்த ஒரு பேட்ச். ஆமாங்க, ஒரு ஒரு கிலோவும் உங்களுக்கு ஒரு 30 அடி நீளம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிலோவை தரும். கவர் ஆயிடும். ஆமாங்க. அண்ட் இதெல்லாம் என்ன மெத்தடுங்க ப்ரோ? இதெல்லாம் நார்மல் நம்ம செயின் லிங்க் தான். நீங்களே பாத்தீங்கன்னா இதுல கேப் பெருசா இருக்கு. கஸ்டமர் வந்து எங்களுக்கு 4 இன்ச் கேப்ல வேணும், கொஞ்சம் எக்கனாமிக்கா வேணும் அப்படின்னு கேட்டதுனால 4 இன்ச் கேப்ல நம்ம இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 இன்ச் கேப்புங்க. இது வந்து லாக் டைப்பு. ஓகே, அது நான் காமிச்சு ட்விஸ்ட். இது வந்து லாக் டைப்பு. இது எல்லாமே நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற என்ன சைஸஸ் கேட்டாலும் நம்ம ஓட்டி கொடுக்க முடியும். கேட்டாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இந்த மெஷின்ல தான் ஓடுமா? இந்த மெஷின்ல தான் ஓடும் ப்ரோ. ஓகே, என்ன ஹைட் வேணாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி எந்த வயர்ல கேட்டாலும் நம்ம பண்ணி தரோம். எந்த வயர்ல நீங்க சூஸ் பண்றதா, நாங்க இருக்கிற குவாலிட்டிஸ் கொடுத்துருவோம், பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். நீங்க எது சூஸ் பண்றீங்களோ அதுல நான் உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தந்துருவோம். ஓகே, அண்ணா அங்க இந்த yellow கலர்ல ஏதோ வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் என்னது ப்ரோ? இதுதான் வந்து நம்ம ரா மெட்டீரியல் ப்ரோ, டாடா வயரானோட ரா மெட்டீரியல். அவங்களுக்கு இந்தியா எந்த இடத்துல வேணாலும் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் வரும். ஓகே, நீங்க இப்ப எப்படி இதுல வந்து புக் பண்ணிருவீங்க? நாங்க புக் பண்ணி பார்சல் சர்வீஸ்ல புக் பண்ணிரோம், அங்க எடுத்துக்கலாம். பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்மளே வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். இல்ல கஸ்டமரே வந்து நாங்க வண்டி அனுப்புறோம், நீங்க போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாங்க அதுக்கும் நாங்க டெலிவரி கொடுத்தோம். ஓகே, இப்ப அந்த இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் எப்படிங்க? இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஸ்பெஷல் டீம் அவைலபிளா இருக்காங்க. நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து நாங்க கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே, சரி ப்ரோ. ரொம்ப பொறுமையா நம்மள்ட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட வினோ விலாக் வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். அண்ட் மறக்காமல் அந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி.